अस्सलाम वालेकुम, हाय फ्रेंड्स, वेलकम टू चलम टिप्स। फ्रेंड्स इनकी वीडियो नम वीट गार्डनिंग ना वो चड़ा अब ना फ्रेंड्स कमेंट कटी चड़ी वांगे अब वीडियो उम्मीद करें इन गार्डन चड़े वांगों गार्डने पता इनकी ना उमोड शेर पड़ी के पड़े ना सूपरान और परिये गार्डन ना विधान चड़ी उ अतने चड़में मर गार्डन वह पाती नम्बर चिदंबर पकम गार्डन पाती चिदंबर पकूर अभी ऊर् अंदर मेन रोटे गार्डन नहीं एरिया गार्डन उम्मीदकल इलेना वे ऊरल सीरकाल चिदर वरी अब रोटेदावीसा वो कार अब नहीं चड़ वो अलग वांगल इप्पो पातीना वेट्रले चेडी अप्रों मिलगु चेडी अप्रीन सुलीट नेम लामे अलग मेंशन पन्निये वंदु बोर्ड वच्चिरुक्कांगा सो नम्म पात्तु एडुक्करतुक्कु रोम्ब ईजिया इरुक्कुम सो वीट्ल वळक्कक्कूडिय अत्तने चेडिगळुमे इरुंदुच्चु पप्ली मरम नरिय मरम वेरैटीस वंदु इरुंदुच्चु मत्त गार्डनुक्कुम इंगिक्कुम एन्न डिफरेंट अप्रीन केट्टींगना उल्लुक्कुल्ल पोनदुक्कप्पुरम अव्लो ओरु नेचुरला ओरु पूंगा कुले पोना मारी और फील पोग पोग वंदु नम्ब नल्ला इरुंदुच्चु रोम्ब दूरम पोरा मादिरी इरुंदुच्चु और पूंगा कुले पोना और फील इरुंदुच्चु मत्त गार्डन ला वंदु चेडी वांग पोयिरुक्कोम अप्पडिंगर मादिरी तोणु इल्लैया सो इंगे वंदु अन्न मादिरी और नल्ल நடந்து போய்கிட்டே இருக்கலாம் போல அவ்வளோ தூரம் இருந்துச்சு நல்ல பெரிய கார்டனாக இருந்துச்சு ஸோ அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்குமே அழகாக வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த போர்டோட ஸோ நம்ம வந்து நம்மளே பார்த்து எடுத்துக்கிற அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் என்ன மரம்ன்ட்டு எனக்கு தெரியல அதோடய நேம் ஆனால் போட்டிருக்காங்க இது எதுக்காக வாங்குவாங்க என்ன என்ன யூஸ் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல ஜஸ்ட் பார்த்துக்கிட்டேன் பட்டை மரம் ஸோ அது எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாவில் இந்த ரோட் மேலே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இங்கே நிறுத்தி ஒன்ஸ் இந்த கார்டனை பார்த்துட்டு போங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பசுமைனாலே ஒரு அழகு தான் பசுமையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது பசுமையை வந்து எவ்வளோ வேணால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் திகட்டவே திகட்டாது இதே மாதிரி நம்ம வீடு கட்டும்போதே நம்ம வீட்டுக்கான கார்டனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பேஸ் இல்லையே மரம் வைக்க முடியலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாத அளவுக்கு ஏன் அப்படின்னாக்கா இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன மரங்கள் தான் வந்து வைக்க முடியும் ஸோ நிறைய வந்து பெரிய மரங்கள் வைக்க ஆசை பட் இடம் இல்லை அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வீட் கட்டிட்டு கொஞ்சம் இருக்கிற இடத்துல என்னென்ன வைக்க முடியுமோ அப்படி உள்ள மரங்கள் மட்டும்தான் நான் வந்து இப்போ வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா கொய்யா மரம் கருவேப்பிலை மரம் அடுத்து எலுமிச்சை மரம் இன்னும் வந்து முருங்கை மரம் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில மரங்கள் தான் வந்து வைக்க முடியும் ஸோ இன்னும் பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மாங்காய் மரம்லாம் வைக்கலாம் இந்த கார்டனுக்கு வந்து இந்த மாங்காய் மரம்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு அழகாக மாங்காய் தொங்குறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் அதை தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் பட் இடம் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த மாங்காவை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இதே மாதிரி மரம்லாம் வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பெருசாக விட்டுருக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய விதமான மரங்கள் எல்லாமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸோ நம்ம வீட்டில் இல்லைனாலும் இந்த கார்டனுக்குள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குது இவ்வளோ மரங்கள் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான துளசி மாடங்கள் இருக்குது துளசி மாடங்கள் வச்சு அதில் ஒரு துளசி செடி வச்சு வளர்ப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக இந்த மாதிரி நிறைய மாடங்கள் இவங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நாமளுமே வந்து ஒரு துளசி செடி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டில் அழகாக வளருது ஸோ மாடம் இல்லை பட் இந்த மாதிரி பிளான்டரில் வச்சு தான் வளர்த்துட்ருக்கேன் ஸோ நல்லாயிருக்கு
இன்னும் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி மேலேருந்து தொங்குற மாதிரியான தொட்டிகள் வச்சு அதில் வந்து செடி வைக்கணும். ஸோ அதெல்லாமே இதுக்கப்புறம் போக போக பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இந்த இடத்துல வந்து பெரிய பெரிய தொட்டி இருக்கு இல்லையா, இதில் வந்து முன்னாடி தண்ணி எல்லாமே இருக்குமா. ஸோ இங்கே வந்து நிறைய ஃபிஷ் எல்லாமே கலர் கலரான அந்த கோல்டு ஃபிஷ் அதெல்லாமே வளர்த்து சேல் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து இந்த இடத்துல வந்து அதெல்லாம் வளர்க்கலை, சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய விதமான செடிகள் வந்து அந்த தொட்டியோடையே இருக்குது. ஸோ அப்படியே கூட நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போய் வச்சு வளர்த்துக்கலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான தென்னங்கன்னுங்கள் இருக்குது. நிறைய ஒட்டுக்கன்று, அதாவது மாங்காய் வந்து சீக்கிரமே காய்க்கக்கூடிய மாமரங்கள் வந்து நிறைய விதமான வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து கண்ணில்லாம் அந்த மாங்காய் மரத்து மேலே தான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து மாங்காய் மரம் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம செடிகளை பார்த்து ரொம்ப நேரம் நடந்துட்டோம் அப்படின்னாக்கா உட்காந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சீட்டர்ஸுமே நமக்கு வந்து அங்கங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து உட்காந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பூங்கால இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. எல்லா செடிகளையுமே பார்த்துட்டு நான் எந்த செடி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம செடிகள் வந்து ஓரளவுக்கு வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இல்லாத செடிகளுக்காக வேண்டி தான் வந்து இந்த கார்டனுக்கு திரும்பி வந்திருந்தோம். ஸோ பாருங்கள், எங்கே பாரு மாங்காய் வந்து கண்ணில் பட்டுடுது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா. இது வந்து பழமாங்காய், இது காயில் சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும், பழத்தில் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு அப்படியே வளர்க்கக்கூடியது. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வளர்த்தா போதும். லைட்டாக வந்து சன்லைட் படுற மாதிரியான ஏரியாஸ் நம்ம விண்டோ சைடில் வீட்டுக்குள்ளார வச்சு நம்ம வந்து அழகாக இதெல்லாமே வளர்க்கலாம். எல்லாமே பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுமே இதே மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி பிளான்டர்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. வேணும் அப்படின்னாக்கா செடியெல்லாம் வாங்கிட்டு இங்கேயே வந்து நம்ம இந்த பிளான்டர்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த இன்டோர் பிளான்ட் தான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. ஸோ இந்த டைம் வாங்கலை, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வச்சுட்டு நான் வந்து எப்படி இருக்குது, எப்படி வளருது அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியாவில் வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடிகள் தான். ஸோ ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்னென்ன செடி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நம்ம வந்து ஆல்ரெடி செடிகள் எல்லாமே வாங்கி நம்ம ஓரளவுக்கு வச்சாச்சு. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த செடி வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்துட்டு ஒரு முள்ளு செடியில் அழகான ஒரு ரெட் கலரில் ஒரு பூ இருக்க மாதிரியான ஒரு செடி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த செடி வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு எல்லோ கலர் ரோஸ் செடி வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த செடி எல்லாமே வாங்கினதுக்கு ஒரு பட்ரோஜா செடி வந்து எங்கிட்ட இல்லாத வெரைட்டியில் ஒன்று வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ வாங்கிக்கிட்டேன். இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம வந்து வீட்டில் போய் வைக்க போகிறோம். ஸோ வச்சதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி செடிகள் வாங்கிறது வைக்கிறது அதை வந்து வளர்க்குறது எல்லாமே உங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.